வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேலம் ஸ்பெஷல் பீட்ரூட் பூண்டு பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சேலத்தில் இது ரொம்ப ஃபேமஸ். நிறைய டீ கடைங்களில் சாயங்காலம் 3 மணி 4 மணிக்கெலாம் சுட சுட போட்டு கொடுப்பாங்க. இது பூண்டு வாசனையோட மணக்க மணக்க மொறு மொறுன்னு இருக்கும். இதை நம்ம வீட்டிலேயே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பஜ்ஜி மாவு ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். 1/3 பங்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு எடுத்த அதே கப்லேயே 1/3 பங்கு எடுத்துக்கோங்க. இந்த பஜ்ஜிக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் இந்த பூண்டு பேஸ்ட்டு தான். 2 முழு பூண்டை தோல் உரிச்சிட்டு மிக்சியில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இந்த பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது இதோட 1 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். 1 சிட்டிகை சேர்த்தா போதும், ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா அதே வாசனையாக இருக்கும். அதனால் 1 சிட்டிகை மட்டும் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட பஜ்ஜி மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை 1-5 நிமிஷம் அப்படியே நம்ம ரெஸ்ட்டில் விட்டுறலாம். ஏன்னா சோடா உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. 1-5 நிமிஷம் பொறுத்து நம்ம பஜ்ஜி போட்டுக்கலாம். அதுக்குள்ள நம்ம பீட்ரூட்டை சீவி எடுத்துக்கலாம். நான் இந்த வாழைக்காய் சீவுற கட்டையில் தான் சீவி எடுத்துக்க போகிறேன். இதில் வந்து மெலிசா வரும். நீங்கள் கத்தியில் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தியில் கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக வரும். வெங்காய பஜ்ஜி, கேரட் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி கூட இதே மாதிரியே மாவு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் ஆல்ரெடி நான் காய வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம சீவி வச்சுருக்க பீட்ரூட் எடுத்து இந்த மாவில் இது போல் டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கடையில் வாங்குகிற பஜ்ஜி மாவை விட இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி போடுங்க. முக்கியமாக இந்த பூண்டு பேஸ்ட்டு நம்ம போட்டு செய்கிறதுனால ரொம்ப வாசனையாக இருக்கும். இதில் நம்ம வெறும் கடலை மாவு அரிசி மாவு மட்டும்தான் சேர்த்துருக்கோம், வேறு எந்த மாவுமே நம்ம சேர்க்கல. அதனால் இந்த பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு மொறு மொறுன்னு இருக்கும். 1 பக்கம் வெந்ததும் நம்ம இது மாதிரி திருப்பி விட்டுறலாம். இப்போ 2 பக்கமும் செவந்து வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். மொறு மொறு பீட்ரூட் பூண்டு பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நிச்சயமாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.